ஹாய் விவாஸ், இன்னைக்கு ஜூன் 24 காட்சிக்கான வெளி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வெண்ணிலா, மாறன், ரூபா மூணு பேர் பேசிகிட்டு இருக்காங்களே. இப்போ வெண்ணிலா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இருக்கிற இடம் யாருக்குமே தெரியக்கூடாது, நீங்கள் அப்படி யார்கிட்டே சொன்னீங்கன்னா நான் அந்த இடத்த விட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உடனே ரூபா சொல்கிறாங்க, எனக்கு ஒரு இடம் இருக்குவா கிளம்புன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஆட்டோலையும் மாறனும் பைக்லேயும் வர சொல்கிறாங்க. இங்கே என்னங்கன்னா, விஸ்வாவும் மீனாட்சியும் செமைய பிளானை போட்டு கரெக்டாக வெண்ணிலாவோட வீட்டுக்கு வந்து நிற்காங்க. அப்போ அவங்க அப்பா வெளியில் போனோடனே மீனாட்சி வந்து விஸ்வா வந்து வெண்ணிலாவோட வீட்டுக்கு அனுப்பி பேச சொல்கிறாரு. அப்போ வாசுகி கிட்ட வந்து விஸ்வா வந்து இந்த மாதிரி ஒரு அவசர வேலை, வெண்ணிலாவை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா அப்படின்னோடனே, அப்போ உடனே வாசி சொல்கிறீங்க, என்ன வெண்ணிலாவை இங்கே வந்து தேடுறீங்க, உங்கள் வீட்டில் தானே இருந்தா அப்படின்னோடனே, அவள் இங்கே வரலையா, ஐயோ அவள் எங்கே போனானே தெரில, தேடிட்டு இருக்கணோடனே, அப்போ உடனே அவங்க அம்மா வந்து ரொம்ப பதறிப்பி கேட்குறாங்க, இதுக்கு தான் சாரதா மேம் காலையிலையும் பேசினாங்களா அப்படின்னோடனே விஸ்வா கேட்குறாரு, அப்போ அவங்க இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லவே இல்லையா, பெற்றவங்ககிட்ட கூட சொல்லாமல் என்ன வேலையா அவங்களுக்கு, சரி நாங்களே தேடி கண்டுபிடிச்சிக்கிறோம் சொல்லிட்டு விஸ்வா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க என்னன்னு சொல்லிட்டு, மீனாச்சும் அவங்க பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, வெண்ணிலாவோட அம்மா வந்து அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அப்போ சௌமியா வந்து, இல்லை இங்கேயும் வரலையம்மா என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து சாரதா வீட்டுக்கு போகிறாங்க, அங்கே போய் அவங்கள பார்க்குறதுக்கு. இங்கே வெண்ணிலா வந்து ஒரு தாத்தா பாட்டி கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க புதுசாக, ரூபாவோட தாத்தா பாட்டிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே போயிட்டு வெண்ணிலாவன் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம், உனக்கு இங்கே எல்லாமே இருக்கணும்னே அந்த அவங்க ரெண்டு பேரும் வெண்ணிலாவன் நல்லா பேசிக்கிறாங்க. நாங்கள் ஒன்று சாப்பாடெலாம் செய்கிறோமா, நீ இங்கே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி. இங்கே நாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெண்ணிலாவோட அம்மாவும் அக்காவும் வந்தாங்கள்ல, அப்போ பானு வந்தோடனே ரொம்ப கூலாக வரவே இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் வீட்டில் யாருக்குமே தெரியாதே. அப்போ உடனே அவன் வெண்ணிலாவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களே என் பொண்ணு காணுன்னு பதறி போய் வந்திருக்கோம், நீங்கள் என்னமா இவ்வளோ இதாக இருக்கீங்க அப்படின்னோடனே ஷியாம்லாக்கு அப்போ தான் ரொம்ப ஷாக் ஆயிடுது, ஐயோ சாரதா அக்கா காலையில் சாரதாத்த இந்த மாதிரி காலையில் அவள் இவங்க வீட்டுக்கு போயிருக்கான்னு தானே சொன்னாங்க, இப்போ என்ன இவங்க இங்கே வந்து நிற்கிறாங்க அப்படி சொல்லிட்டு ஓடி வந்து கேட்கும்போது மீனாட்சி விஸ்வா வராங்க. அப்போ சாரதாக்கு உடனே ஃபோன் பண்ணுங்கள், என்ன பெற்றவங்க கிட்ட கூட சொல்லாமல் காலையில் எங்கிட்ட வந்து கேட்டால் அப்புறமா கோயிலுக்கு போயிருக்காளா என்ன இவா அப்படின்னு சொல்லி, அப்படியே இவங்க நல்லவங்க மாதிரியும் சாரதா வந்து அப்படியே கொஞ்சம் இது மாதிரியும் இது பண்ணுறாங்க. அப்போனே சாரதாவுக்கும் பானுவும் என்ன ரெண்டு பேருமா பேசிக்கிறாங்க. அப்பட்டமாக தெரியுது இவங்க தான் ஏதோ கோர்த்து விடுறாங்கன்னு, ராஜம்மா தான் ஏதோ பெருசாக பிளான் பண்ணிருச்சு அப்படி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கெஸ் பண்ணுறாங்க. இங்கே என்னாகுதுன்னா, வெண்ணிலா, ரூபா, மாறன் மூணு பேரும் அவங்க ஒரு வீட்டில் இருக்காங்களா, அந்த வீட்டு மாடியில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க, ரெண்டு நாளில் உனக்கு மனசு மாறிடுமா, நீ அது வரைக்கும் இங்கேயே தங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு பாட்டி போன பிறகு சூர்யா வந்து ரூபாக்கு கால் பண்ணுறார். கால் பண்ணோடனே இந்த மாதிரி ஏர்லி மார்னிங்கே வெண்ணிலா வந்து காலேஜ் போய் அப்படின்னு சொன்னாங்க, நீ அவளை எங்கேயா பார்த்தியா அப்படின்னோடனே ரூபா இல்லை சார் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறாங்க வெண்ணிலாக்காக. அப்புறமா சூர்யா அப்படியே என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அதோடு என்னுடைய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.